வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் மக்காச்சோளத்தை வச்சு ஒரு நம்ம பணியார ரெசிபி, ஸ்வீட் பணியார ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ரெண்டு மக்காச்சோளத்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அரை கப்பு வெல்லம், 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப்பு அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கால் தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சோளத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சோளத்தை க்ளீன் பண்ணி வேக வச்சுக்கலாம். தண்ணியும் சோளமும் ஒரே அளவில் இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இப்போ வந்து வேக வச்சுக்கலாம். 1/4 பதம் வெந்தால் போதும். பாருங்க, 1/4 பதம் வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து வெந்துருச்சு. தண்ணி வடிகட்டாத மாதிரி அந்த சோளமும் தண்ணியும் ஒரே ஈக்குவலில் இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கணும். வெந்துருச்சு, வெந்து ஆற வச்சுருக்கோம். இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா குறை குறைனா அரைச்சியாச்சு. இப்போ வந்து இதில் எடுத்து வச்சுக்கிறேன் அரை கப்பு வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இந்த வெல்லமே போதும். பாருங்கள், இப்படி நல்லா திக்காக வந்துச்சு. இப்போ வந்து இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த மாவெல்லாம் வந்து நம்ம கரைச்சிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம் தனியாக. கோதுமை வந்து இதில் கலந்துக்கலாம். எடுத்து வச்சுக்கிற அரிசி மாவு 2 டீஸ்பூன் அரிசி மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். மைதாவில் கூட செய்யலாம், ஆனால் மைதா வந்து ஹெல்த்தி கிடையாது, அதனால் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது இன்னும் 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நல்லா கலந்துக்கணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிச்சு. இது வந்து பஜ்ஜி மாவு அந்த ஸ்டேஜில் வந்து நான் கலக்கணும். பேக்கிங் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் பஜ்ஜி மாவு பதத்தில் நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மக்காச்சோளம் மிக்ஸ் எடுத்து அதிலே நம்ம சின்ன பல்லுப்பல்லாக கட் பண்ணி போட்டுக்கணும். அப்போ தான் இது வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் தேங்காய். அதனால் பல்லுப்பல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து குழிப்பணியார சட்டியிலையும் போட்டு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி அதுலேயும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து குழிப்பணியார சட்டியில் வந்து நான் செஞ்சுக்கலாம். இப்படி செய்கிறப்ப நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக இருக்காது. நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ குழிப்பட்டியான சட்டி வச்சுருக்கேன், ஸ்டவ்வில் வச்சு காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய்யை ஊற்றிக்கலாம், இல்லைனா எண்ணெய் கூட போட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். காயிட்டும் இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற மாவு வந்து சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அந்த மாவில் போட்டு நல்லா கலந்து நல்லா எல்லாம் நல்லா ஒட்டி வர மாதிரி நல்லா போட்டு நல்லா எல்லாத்துலேயும் நல்லா கூட்டாகி வர மாதிரி நம்ம எடுத்து போட்டு எடுத்து நம்ம பணியார் சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம்.
மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிட கூடாது, கரெக்ட்டா பஜ்ஜி மாவு அளவு தான் கரைக்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சோமா நமக்கு அந்த அளவு எப்படின்னு தெரியும். இப்போ எல்லாத்தையும் போட்டு வைங்க, எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வந்து ஹை ஃப்ளேம்லாம் வச்சு வேக வைக்கக்கூடாது, ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்க வெந்துச்சு, இப்போ திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து தாராளமாக வச்சு செய்யணும். அப்புறம் நல்லா மொறு மொறுன்னு வெந்து வர மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மேலேயே கொஞ்சமாக நீ தேவைன்னா எண்ணெய் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெண்டு மக்காச்சோளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 பணியாரம் அந்த மாதிரி வரும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சு நம்ம மீடியம் சைஸு மக்காச்சோளத்துலேயே வந்து ரெண்டு முறை போட்டு எடுத்துக்கலாம். மேலேயே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இப்படி வந்தால் தான் மேலே கரிஞ்சி போகாமல் நல்லா வெந்து இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா வெந்து வரும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம செஞ்ச பணியார் வந்து ரெடி ஆயிடுச்சு. மக்காச்சோளத்தை எப்பவுமே நம்ம வேக வச்சு தான் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்றது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இது நம்ம செஞ்ச மக்காச்சோள பணியார் வந்து இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா அதை பார்க்குறப்பே நல்லாயிருக்கு, நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.